வாக்குப்பதிவு இயந்திரத்தை இருசக்கர வாகனத்தில் எடுத்து செல்ல முயன்ற பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். வேளச்சேரி டான்சி நகர் 7வது தெருவில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஒருவர் இருசக்கர வாகனத்தில் எடுத்து செல்ல முயன்றார். தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்த வாகனத்தில் எடுத்து செல்லாமல் இருசக்கர வாகனத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை எடுத்து செல்ல முயன்றதை கண்ட பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் அந்த நபரை சிறைப்பிடித்தனர். மேலும் அவரை தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் பிடிபட்ட நபரை மீட்டு விசாரணைக்காக அழைத்து சென்றனர். முதற்கட்ட விசாரணையில் அவர் மாநகராட்சி ஊழியர் என்பது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் பிடிபட்ட நபரிடம் முறையான விசாரணை மேற்கொள்ள கோரியும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ மாநகராட்சி ஊழியர் எடுத்து சென்றது வாக்குப்பதிவின் போது பயன்படுத்தப்படாத மின்னணு இயந்திரம் என்பது தெரிய வந்திருப்பதாக கூறியுள்ளார். எனினும் விதிகள் மீறப்பட்டிருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முக்கியமான பேல் அப்புறம் அங்கே கொடுக்கும்போது அந்த ரிசப்ஷன் சென்டரில் கரெக்டாக அந்த எண்ணிக்கையில் அவங்க போடுவாங்க. அது போடும்போது நைட் கொஞ்சம் லேட் தான் ஆகும். ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் நம்ம ஃபோன் மூலமாக இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். 7 மணிக்கு தமிழகத்தில் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை உட்பட 75 மையங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மையத்திலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் 234 தொகுதிகளிலும் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 75 மையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. வருகின்ற மே 2ஆம் தேதி இந்த மையங்களில் தான் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை மொத்தமுள்ள 16 தொகுதிகளில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டு அதற்கான மையங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டன. வாக்குப்பதிவு முடிந்தவுடன் தேர்தல் அலுவலர்கள் வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்பட்டன. அதன்படி சென்னையில் மெரினா கடற்கரை, காமராஜர் சாலையில் அமைந்துள்ள ராணிமேரி கல்லூரி, நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி, கிண்டி அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய 3 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். 3 மையங்களிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அந்த அறையின் உள்ளேயும் வெளியேயும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதில் பதிவாகக்கூடிய காட்சிகளை நேரடியாக கண்காணிக்கும் எல்இடி திரையும் வைக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்களின் முகவர்கள் அடையாள அட்டையுடன் வாக்கு எண்ணும் மையத்தில் அனுமதிக்கப்படுவார்கள். மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்படக்கூடிய அறைகளின் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை அவர்கள் 24 மணி நேரமும் பார்வையிடக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரம் உள்ள அறைகளுக்கு முன்பு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினரும் ஆயுதப்படை போலீசாரும் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். அத்துடன் சென்னையில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களிலும் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ராஜபாளையம் அருகே வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முத்திரை வைக்க விடாமல் திமுகவினர் பிரச்சனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜபாளையம் அருகே உள்ள கிருஷ்ணராயபுரம் வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றதும் அதிகாரிகள் சீல் வைக்க முயன்றனர். அப்போது ராஜபாளையத்தை குறிக்கும் முதல் எழுத்தான 6 என்பதை குறியிட்டு சீல் வைக்க திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் திமுக மற்றும் அதிமுக தொண்டர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து இரு தரப்பையும் சமரசம் செய்த தேர்தல் அதிகாரிகள் 6 என்ற எழுத்தை தவிர்த்துவிட்டு அரசு முத்திரை வைத்து சீல் வைத்தனர். கோவில்பட்டியில் வாக்குச்சாவடி மையங்களை அமமுகவினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அத்தைக்கொண்டான், இனாம் மணியாச்சி, பாண்டவர் மங்கலம், துறையர் உள்ளிட்ட வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்கு இயந்திரங்களை சீல் வைப்பதில் தாமதம் ஏற்பட்டது. விரைந்து சீல் வைக்கவில்லை என்றால் தவறு நடந்துவிட வாய்ப்பு இருப்பதாக அமமுக நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஆனாலும் தாமதம் ஏற்பட்டதை அடுத்து அத்தைக்கொண்டான் வாக்குச்சாவடி மையத்தினை அந்த கட்சியினர் முற்றுகையிட்டனர். இதையடுத்து மண்டல அலுவலரை வரவைத்து சீல் வைக்கக்கூடிய பணி முடிவுற்றதால் அமமுகவினர் கலைந்து சென்றனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மையங்களை விழிப்புடன் கண்காணிக்க வேண்டும் என்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு முக ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மதுரை மக்களவைத் தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அறைக்குள் அதிகாரிகள் சிலர் அனுமதியின்றி நுழைந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பது காவல்துறையின் பணி என்று நினைத்து கவனக்குறைவாக இருந்து விடாமல் தேர்தல் பணி என்பது இன்றும் தொடர்கிறது என்பதை மனதில் கொண்டு திமுக மற்றும் தோழமை கட்சியினர் அனைவரும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பை வெளியிட வருகின்ற 29 வரை தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கேரளாவில் ஒரே கட்டமாக நேற்று தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது. அசாமுக்கு இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு முடிந்துள்ளது. ஆனால் மேற்குவங்கத்தில் 3 தேர்தல் மட்டுமே முடிவடைந்துள்ளது. மேலும் 5 தேர்தல் நடைபெறவுள்ளது. இறுதி மற்றும் 8 வாக்குப்பதிவு வரும் 29 நடைபெறவுள்ளது. எனவே அன்றைய தினம் 7:30 பின்னரே தமிழகத்தின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.